ஸோஹேகிஸ் நான் உங்களுக்கு அந்த பானி சரி இன்னைக்கு யோகா வசிஷ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சச்சங்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார் அது போக ராமர் ஒரு சில சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் கேட்குறாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தலைப்பு கொடுத்ததுக்குன்னு ஒரு காரணமும் இருக்குது வசிஷ்டர் அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவும் ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் ஃபைன் ஸோ முதல் சத் சங்கத்தில் ஆரம்பமா சச்சங்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது ஒரு ஒரு விவேகி அதாவது தன்னுடைய விவேகத்தை மு முன்னேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனுக்கு இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு இடமாக மாறக்கூடியதாக வசிஷ்டர் சொல்கிறார் சத்சங்கம் அப்படின்னு சொன்னால் என்ன ஞானியர்கள் சேரக்கூடிய அந்த ஒரு இடம் இதுதான் சத்சங்கம் நடக்கக்கூடியது அவர்கள் என்ன பேசுவாங்க ஞானியர்கள் என்னத்தை பற்றி பேச போகிறாங்க என் முன்னாடி பார்த்திங்க உங்கள் முன்னாடி பார்த்திங்க என்ன பேச போகிறாங்க ஒன்றும் கிடையாது என் பிள்ளை எந்த ஸ்கூலில் சேர்த்துறீங்க எந்த காலேஜில் சேர்த்துறீங்க என்ன டிகிரி ஓட்ட எனக்கு ஒன்றும் கிடையாது அவர்கள் முழுக்க முழுக்க இந்த ஞான பாதையை பற்றி இந்த முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவர்கள் கற்றுணர்ந்த அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்க அப்போது இதை கேட்டு தான் நான் முன்னேறணுமா சுய முயற்சினாலும் முன்னேற முடியாதுன்னா முடியும் உங்களுடைய தனி சுயமுயற்சியினாலையும் உங்களுடைய ஆத்ம விசாரணையினாலையும் எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்து அதில் சொல்லக்கூடிய சாரத்தை உணர்ந்து உங்களுடைய சுயமுயற்சியினாலையும் தாராளமாக முன்னேற முடியும் அதற்குன்னு ஒரு கால அளவுங்கிறது பிடிக்கும் அந்த கால அளவை சுருக்கிறதுக்கும் நீங்கள் பட படக்கூடிய அந்த மெனக்கேடு இருக்குது பார்த்தீங்களா அதை சுருக்கிறதுக்கு இந்த ஞானியர்களுடைய சேர்க்கை அதாவது இந்த சச்சங்கம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா மாறுது ஏன்னா நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க அனுபவபூர்வமாகவே முடிச்சு வச்சுருப்பாங்க அப்போ அதை பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டெய்னி நேராக போய் அங்கே நின்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து அதை அப்சர்வ் மட்டும் பண்ணினா போதும் அவர்களுடைய அந்த பேச்சுலேயும் அந்த அனுபவத்துலையும் தாராளமாக நீங்கள் அந்த 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 ஒரு விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைவதற்கு உண்டான கால அளவையும் பயணிக்கக்கூடிய அந்த தொலைவையும் வந்து நீங்கள் ஈஸியாக சுருக்கிடலாம் அப்போ இப்படிப்பட்ட இந்த ஞானியர்கள் ஒரு இடத்துல சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தையும் ஞானியர்களையும் மிகுந்த ஒரு மரியாதையோடும் நடத்தி நல்ல ஒரு ஸ்ரத்தையோடு அவர்கள் பேசுவதையும் கேட்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறாரு வசிஷ்டன் காரணம் என்ன அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது லாஸ் நமக்கு தான் அவங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இன்னும் வரலை ஸோ அவங்கள ஏதாவது இது பண்ணால் அவங்ககிட்ட கிளம்பிகிட்டே இருப்பாங்க நமக்கு தான் லாஸு ஸோ அதனால் அவர்களை வந்து பேணி பாதுகாத்து இருக்கக்கூடிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு சச்சங்கங்கள் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டிஸ்ட் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் சரி இப்போ அதில் ஞானியர்களினுடைய சேர்க்கை தான் சச்சங்கம்னு சொன்னீங்க ஞானியர்கள் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய முறையை பார்த்தோம்னாலே அதாவது பார்த்து உணரணும் அதனால தான் எல்லா சிதறர்கள் நூட்கள்லேயும் அவர்களுடைய வரலாறுகள் உண்மையோ போயோ தெரியாது ஆனால் இன்வெரிபிலே எல்லா வள வரலாறுலையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சித்தர் போய் இன்னொரு ஒரு சித்தர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்றாருனா டொயங்கின்னு போய் மாட்டார் அவர் யார் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாள் கணக்காக வேடிக்கை பார்ப்பார் பார்த்து அவர் வந்து சரின்னு உணர்ந்ததற்கு பிறகு இவர் போய் ஒரு சில கேள்விகள் கேட்பார் கேட்டதற்கு உண்டான சரியான பதில் அப்புறம் தான் அவர் சரியான ஒரு ஆள்னு சொல்லி இவங்க போய் சீடனாக சேருவாங்க சரிங்களா இன்றைக்கி போய் ஐநூறு கொடுத்துரு ஆயிரம் கொடுத்துட்டு நான் சீடன்னு சேர்ந்துட்டு துணி மாற்றிட்டு சுற்றுறதெல்லாம் கிடையாது அப்போது வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு ஒரு ஞானி அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த முறையை பார்த்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான குணம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் எல்லாத்தையும் எல்லா உயிர்களையும் சமமாக கருதக்கூடிய அந்த ஒரு மனோநிலை சாந்தமான மனோநிலையாக அவர்களுக்கு இருக்கும் மேன்மையான ஒரு குணநலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் எந்த நேரத்திலையும் ஒரு பரபரப்போ இல்லை ஒரு சலிப்புத்தன்மையோ இவர்கள்ட்ட ஒரு காலத்திலும் ஏற்படவே ஏற்படாது சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அனுபவங்கள் ஏற்பட்டாலும் எல்லா நேரத்துலேயும் எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல் சமகுணம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் தினசரி செய்ய வேண்டிய அந்த செயல்கள் கர்மங்கள்னு இருக்குது பார்த்திங்களா செயல்கள் அதில் எந்த விதமான பெரிய அளவு ஊக்கமோ அதே நேரத்தில் சளிப்பும் இல்லாமல் அந்த காரியத்தை குறித்த நேரத்தில் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருந்து ஒரு பரபரப்பு இல்லாமல் தாட்பூட்னு இல்லாமல் அவங்க வீட்டுக்கு சாந்தமாக இருந்தால் அதே நேரத்தில் குறித்த நேரத்தில் அந்த காரியத்தை அவங்க வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க எந்த விதமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களுடைய மனம் தளர்வே அடையாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியான ஒரு மனோநிலையில் இருந்து அந்த துன்பமான சூழலை எப்படி தீர்க்கமாக நம்ம வந்து தீர்க்கணுமோ அது வந்து அழகாக அப்படி அவங்க பாட்டுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க சோகம் பயம் சோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான குணத்தையும் ஒரு காலும் அறியாதவர்களாக இவர்கள் எப்போவுமே இருப்பாங்க இந்த சம்சார பந்தம் அதாவது இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய எச்சுகள் இது எல்லாத்தையும் வந்து அப்படியே அனாயசமாக அப்படி ஈஸியாக அப்படி ஜாலியாக அப்படி தாண்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே அவர்களுக்கு தெரியாது எதாச்சியாக இவர்களை நாடி வந்த கர்மங்களை செய்தும் இவர்கள் தானாக போய் எந்த ஒரு கர்ம கர்மங்களை தேடி செல்லாமலும் இவங்க வந்து ஒரு சமகுணமாக அமைதியும் சாந்தமும் நிரம்பி ஒரு ஆட்களாக இருப்பார்கள் இப்படியே வந்து ஞானியர்களை கண்டுகொள்வதற்குண்டான முறை ஸோ அவர்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய முறை அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரே வழி அப்படிங்கிறாங்க அப்புறம் ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு மானிடர்களுக்கு சாஸ்திர ஆராய்ச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சச்சங்கங்கள் சொந்த முயற்சி அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முக்தி அடைவதற்கு இதர வழிகள்லாம் இருக்குது அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் நிலை அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஆனால் இதர உயிர்கள் இருக்கே எது தாவரங்கள் இருக்குது மிருக உயிரினங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் எப்படி முக்தி அடைகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறேன் இப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா மானிடர்கள் தாவர தாவரங்களும் மிருக வகைகள் இருக்குது அதற்கப்புறம் இந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் சராசரியாக உலகத்தில் இல்லைங்களா இதெல்லாமே இருக்குது இப்போ இந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து உணர்வுகள் அப்படிங்கிறது இல்லை அதனால இந்த இடத்துல ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இல்லை அதனால இந்த இடத்துல முக்தி மோட்சம் அப்படின்னு பேசக்கூடியது அர்த்தமற்ற ஒரு விஷயம் இது 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 நோ இஷ்யூஸ் மனிதனுக்கு வந்து முக்தி அடைவதற்குண்டான வழி அப்படிங்கிறது தெரியும் அப்போ மனித இது ரெண்டையும் விட்டுட்டா பாக்கி இருக்கக்கூடிய இந்த என்ன தாவர வகைகளும் மிருக வகைகள் மட்டும்தான் இப்போ இந்த தாவர வகைகளும் மிருக வகைகளும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்திற்குமே அதாவது மனுஷன் தாவரம் மிருகம் இது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தான் இருக்கை இருக்கை அப்படிங்கிற தன்மை நான் இருக்கேன் அப்படிங்கிறது அதுகளுக்கு நல்லாவே தெரியும் இதில் எந்த மாறுபாடும் இல்லை இல்லை ஒரு செடிக்கு வந்து தான் போடுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தெரியும் அதனால தான் அந்த செடி நீங்கள் கிளி நீங்களாலும் ஒரு மாதிரி வாசம் வரும் புல்லு மேலே நடந்தீங்கன்னா ஒரு மாதிரி வாசம் வருது தெரியுமா அது என்ன நான் இந்த மாதிரி நமக்கு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு கெமிக்கலை செக்ரேட் பண்ணும் அது ஒரு பாய்சனஸ் கெமிக்கல் அடுத்த புல்லுக்கு வந்து எது எச்சரிக்கை கொடுக்கறது அப்போ இருக்கை நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த தன்மை எல்லாருக்குமே தெரியும் உயிரோடு இருக்கக்கூடிய உணர்வுகளோடு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இந்த இடத்துல காமனாக இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இதில் யாருக்கு எந்த விதமான மாறுபாடு அப்படிங்கிறது கிடையாது சொல்லப்போனால் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்ச்சி மனுஷனை காட்டிலும் தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் அதிகம் அப்போ அதற்குண்டான காரியம் அது என்ன செய்யணுமோ அது பக்காவாக செஞ்சுட்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதர்களை காட்டிலும் தாவரங்களும் மிருகங்களும் ஒரு உயர்ந்த நிலையாகவே கருதப்பட வேண்டும் மனுஷனுக்கு அந்த அந்தளவு அதுக்கு இருக்கிற கூட மனுஷனுக்கு உண்மையாலுமே கிடையவே கிடையாதுங்கிறார் வசிஷ்டர் அப்போது மனிதனை காட்டிலும் இந்த தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் ஒரு உணர்வு மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் அதிகம் மனிதனை காட்டிலும் அவர்களே சிறந்தவர்கள் கிட்ட இருந்து தான் நம்ம நல்ல ஒரு விஷயத்த படிச்சுக்கணும் ஸோ கிட்ட இருந்து தான் நம்மலாம் நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அப்போ அதுகள்ட்ட இல்லாத ஒரே விஷயம் மனிதன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான் மனுஷங்கிட்ட இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பேத புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வேறுபாடாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது தாவரங்கள்கிட்டயோ மிருகங்கள்டோ கிடையாது இந்த பேத புத்தி அப்படிங்கிற இருக்கிற ஒரு தான் மனிதனுக்கு கற்பனை சக்தி அப்படிங்கிறது இருக்குது ஒரு விஷயத்தை ஒன்று மாதிரி பார்க்காம ஓராயிரமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் கிடையாது அது இருக்குது இனப்பிறகு மனு சாப்பிடுது தன்னை பாதுகாத்துக்குது அது வாட்டி இருந்துட்டு அது வாட்டி போயிட்டே இருக்குது அவ்வளோதான் ஆனால் இந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து முழுமையாக மாறுபாடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த முக்தி மோட்சம்னு சொல்லக்கூடியதெல்லாம் யாருக்கு பிறந்தோம் மனுஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும் காரணம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி ஏதோ ஒன்று அதனால் ஏற்பட்ட இந்த ஒரு பேத புத்தி இந்த ஒரு கற்பனை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இவளுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க்கு இதுகளுக்கு அது எதுவுமே கிடையாது அதனால இந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பாத்திரத்திற்கு இவர்கள் ஆளாக மாட்டார்கள் அதாவது தாவரங்களும் மிருகங்களும் மனிதன் ஒருவனே இந்த ஒரு பாத்திரத்திற்கு ஆளாகக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு இப்போ ராமரா அடுத்து ஒரு கேள்வி கேட்குறார் சரிங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டீங்க ஓகே நம்மளுக்கு ஐந்து புலன்கள் இருக்குது மெய்வாய் கண்மூக்கு செவி அப்போது இந்த இந்திரியங்களுக்குன்னு ஒரு சில உணர்வுகள் இருக்குது அப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில சித்தாந்தமே என்ன சொல்லுதுன்னா இந்த ஐந்து புலன்களுடைய உணர்ச்சிகளில் ஏதாவது ஒரு உணர்ச்சி நீ சார்ந்து இருந்து தான் ஆகணும் நீ வந்து இந்த பிறப்பு எடுத்துகிட்ட செத்து போனதுக்கப்புறம் நீ மறுக்க வருவியான்னு உனக்கு தெரியாது அதனால் நீ ஏன் போய் இந்த உலக விஷயங்களை வந்து நீ உதாசீனப்படுத்தணும் நீங்கள் பாட்டுக்கு நீ இருக்கிற வரைக்கும் இருந்து ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு இவர்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்குறார் அப்போது வசிஷ்டர் எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடியது வந்து இந்த சிதாகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பிரம்மநிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு கேட்டால் நம்ம ஆகாசத்தை பார்த்தா பஞ்சபூதங்களில் ஆகாயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்த ஆகாயத்துக்கு உருவு இருக்கா ஏதாவது தன்மைகள் இருக்கா அதுக்கு ஏதாவது மாறுபாடு இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை இந்த இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அந்த சிதாகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மநிலைக்கு இந்த ஆகாயத்தை ஒரு ஒரு ஒப்பனையாக சொல்லலாம் அவ்வளோதான் அப்போது ஏதுமற்ற ஒரு தன்மையாகவும் எல்லாத்தையும் தன்னகத்தை அடக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சிதாகாயத்தில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் ஏற்படாது அந்த இடத்துல பிறப்பும் இல்லை அந்த இடத்துல அழிவும் இல்லை பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பிரளயம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அந்த சிதாகாயத்தில் சுத்தமாகவே கிடையாது அப்போது எந்த விதமான ஒரு மரணமோ ஜனனமோ இல்லாத இடத்துல தான் நாமும் இந்த இடத்துல பிறந்திருக்கோம் அதனுடைய தன்மைகள் தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தன்மையை உணராத காலம் வரைக்குமே இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கூடியிருக்கோம் அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் இங்கே யானோ வந்து ஏன்னு ஒன்றும் கேட்க போகிறதில்ல இல்லை இந்த சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கிறதுல மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே உண்டு பண்ணிக்கிட்டது இயற்கை யாரும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நீ என்ன வேணாலும் ஆட்டம் போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக இருந்துட்டு போ அப்போது இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி உடல் அழிந்து அவர்கள் எப்பேற்பட்ட செயல்கள் செய்து இறந்து மறுபடியும் பிறந்தாலும் கூட இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மத்தன்மைக்கு எந்த விதமான மாறுதல்களும் அதற்கு ஏற்படவே இல்லை அதே ஆன்மதம் வரவும் போகவும் வரவும் போகவும் இருக்குது இந்த உடலுக்கு தான் இந்த மாறுபாடுகளும் என்ன மாறுபாடுகளும் செயல்க மாறுபாடுகளுமே தவிர இந்த ஆன்மக்கு சித்துன்னு சொல்லக்கூடியதுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது அப்போ எந்த விதமான மாறுபாடும் இல்லாத ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடியதை வச்சுட்டு இதெல்லாம் உண்மைன்னு நம்ம இந்த உலகம் உண்மையு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்டம் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதாச்சியாக டக்குன்னு நிற்கும் டக்குன்னு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அங்கே சிக்குவான் அவன் அங்கிருந்தால் அவனுக்கு மோட்ச உபாயம் அப்படிங்கிறது அவனுக்கு பிறக்கும் இது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே இது வந்து சாத்தியம் இது நடக்காமல் இருக்கவே இருக்காது எல்லா கற்றுமே ஒரு நு ஒரு நொடிப்பொழுது அந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கும் அங்கேருந்து அவன் வந்து அப்படி ஆரம்பிச்சுவான் அதுக்கப்புறம் படிப்படியாக போய் அவன் வந்து மோட்ச உபாயம் அப்படிங்கிறத அவன் பெற்றே தீர்வான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு நிறைய பிறப்பிறப்புங்கிறது நடக்குமா இதில் இந்த இறப்புன்னு சொல்லக்கூடியது வந்து மனித இனம் காலங்காலமாக இந்த இறப்புன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஒரு பய உணர்வு அதை காட்டில் உனக்கு வந்து பயம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பய உணர்வோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த இறப்புன்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு அஞ்ஞானம் இறப்பு அப்படிங்கிறத பார்த்து பயப்படுவது அப்படிங்கிறது ஒரு அஞ்ஞானம் இப்போ நம்மளுடைய சித்தாந்தம் அப்படின்னு பார்த்தோம்னாலே வசிஷ்டர் சொல்கிறக்கூடிய இப்போ நம்மளுடைய சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கும்போதே கொள்கை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு பிறப்பு அப்படிங்கிறது இந்த இந்த உடல் அப்படிங்கிறது தன்னுடைய தேவைக்காக இந்த ஆன்மா எடுத்துக்கிச்சு அதனுடைய செயல்பாடு வந்து வேணுங்கிற அளவுக்கு செஞ்சுது அதுக்கப்புறம் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னோன்னே இந்த இந்த சட்டையை கழட்டி தூக்கி போட்டு இன்னொரு புது சட்டையை எடுக்கிறதுக்கு அது பாட்டு கிளம்பி போயிடுச்சு அப்படி பார்த்தோம்னா ஆன்மா நிலையாக இருக்குது சட்டை தான் அது மாற்றிக்கிட்டே இருக்குது தன்னுடைய தேவைக்கேற்றார் போல் அப்போ ஒரு சட்டை பழசாயி போச்சு இந்த சட்டை அதுக்கு மேலே வேலை செய்ய முடியலாம் கிழிஞ்சு நஞ்சு போச்சு அதுக்கப்புறம் புது சட்டையை எடுப்போம் நீ சந்தோஷம் தான் அனுப்பிவிடுவேன் பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜானுக்கு போய் சட்டை எடுப்போம் நல்லா தான் இருக்கும் அதே தான் அப்போ இறப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் துக்கப்படக்கூடியதில்லை உனக்கு சட்டை கிடைக்க போகுது நீ சந்தோஷம்தான் பண்ணும் அப்போ அடுத்த பிறப்பு அப்படிங்கிற வரும்மோ நீ சட்டை உனக்கு கிடைக்குதுன்னா நீ சந்தோஷம் தான் பண்ணும் புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிது புது ஒரு திறனோட நீ வரலாம் உன்னுடைய ஆன்மா என்ன நினச்சதோ அதை நினச்சதை நினச்சபடி செய்வதற்கு ஏற்றாறு போல் அந்த உடல் அதை எடுத்துக்கிட்டு வருது புது சட்டை கிடைக்கிது அப்போ அது மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமே மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது துக்கப்படுவதற்கு இல்லை மனிதர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இது நம்மளுடைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இதே ப்ரஹஸ்பதி அவருடைய கொள்கையின்படி பொழுது இஸ்லாத்துக்கு ஒத்து போகுது பாருங்கள் ப்ரஹஸ்பதியினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிறந்த ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவன் மறுபடியும் பிறப்பது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்று அங்கே இருக்குது சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியானிட்டியும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் யாராவது கிறிஸ்டின்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல டவுட்டுக்காக கேட்குறேன் இஸ்லாம் இதுதான் சொல்லுது அதுதான் எனக்கு தெரியும் ஸோ ப்ரஹஸ்பதியினுடைய கொள்கையும் இந்த மாதிரி தான் நான் அப்படி பார்த்தாலுமே இறப்பை பற்றி நீ நினைச்சி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது மேலே போனியா செஞ்சு தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதா கிடைச்சி போட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதா சம சமய நூட்கள் என்படி சொல்கிறேன் வசிஷ்டர் அதை சொல்ல உனக்கு இறந்து மேலே போயிட்டால் மறுபடியும் பிறப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் வரும்பொழுது உனக்கு துன்பம்னு இருக்குது இந்த துன்பம் உனக்கு வரும் வரப்போகுதில்லை அப்போ நீ திருப்பியும் சாமன் நினச்சி எதுக்காக பயப்பண்ணுமா அவசியம் இல்லை ஜாலியாக ரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார் வசிஷ்டர் ஸோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் மோட்சம் அப்படிங்கிறது அதற்குண்டான வழி அப்படிங்கிறது கிடைத்தே திரும்ப அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது அப்புறம் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு பரிபூரண ஞானம் அடைந்தவர் சரிங்களா பரிபூரண ஞானம் அடைந்தவர் அவங்க இந்த உலகத்தில் வாழும்பொழுது பொழுது அவங்க வந்து எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க அவர்களுடைய ஜீவிதத்தை எப்படி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வசிஷ்டர் இது ராமர் வந்து கேட்குறார் இப்போ நம்ம தலைப்புக்கு உண்டான பதில் இந்த இடத்துல தான் வருது பாருங்க வசிஷ்டர் என்ன சொல்கிறார்னா ஒரு ஞானிகளை வந்து அறிவது அப்படிங்கிறது அறிவுடையோருக்கு எளிது ஞானிகள் இவர்கள் ஞானியர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அறிவுடையோருக்கு எளிது சாதாரண மக்களுக்கு தான் கொஞ்சம் துன்பமான ஒரு நிலையப்பாடாக இருக்குது அவர்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இவர்கள் வந்து எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக வேணாலும் இருக்கலாம் எந்த வகுப்பை சேர்ந்த இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் ஞானியர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதுதான் அங்கே பியூட்டியை யார் வேணாலும் ஞானியாக இருக்கலாம் அவர்கள் வந்து அரசராக இருக்கலாம் இல்லை ஒரு கிரகஸ்தன் வீட்டில் இருக்கக்கூடியவனா குடும்பஸ்தனாக வந்தால் அவன் தாராளமாக இருக்கலாம் இல்லை எல்லாத்தையும் திறந்துட்டு போய் ஏகாந்தியாக வனத்தில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு நகரவாசி இந்த ஊருக்குள்ளே இருந்துட்டு சர்வ சர்வசாதாரணமாக எல்லா விதமான செயல்களில் ஈடுபாடு கொண்டவனாக நகரவாசியாக இருக்கலாம் பண்டிதனாக இருக்கலாம் பாமரனாக இருக்கலாம் தன்னுடைய எல்லா விதமான நித்திய கர்மங்கள் காலை நைன் டு ஃபைவ் ஜாபுங்க எல்லா விதமான நித்திய கர்மங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம் எல்லா கர்மங்களையும் தியாகம் செய்தவனாக இருக்கலாம் பிராமணனாக இருக்கலாம் சண்டானனாக இருக்கலாம் அப்போது இனம் குலம் அந்தஸ்து தொழில் படிப்பு செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே எதுவுமே அடைவதற்கு தடையாக இருப்பது கிடையாது இப்போ புரிஞ்சிருப்பீங்க என்னால் தான் நீ மோச்சம் போகிற அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க போ போ போனால் தான் நீ மோச்சம் போவே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே போவாங்களான்னு தெரியும் சரி அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் யார் வேணாலும் இந்த ஞானம் அடைய முடியும் ஞானம் அடைவதனால் அவர்கள் மோட்சமாக அடை இதற்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்லா புரிஞ்சிருக்கு இப்போ இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது முழுசாக தொடச்சி எடுத்துகிட்டு வர அப்படி அப்படியே கம்ப்ளீட்டாக சரிங்களா இன்னும் இருக்குது அப்போது இவர்களை கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா இவர்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த ஒரு முறை முன்னே சொன்னது காட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் பாருங்கள் ஜீவிதத்தை நடத்தக்கூடிய முறையில் தான் வந்து கண்டுபிடிக்கலாம் அதுவும் சாதாரண மனுஷங்களுக்கு புலப்படாது ஏன் புலப்படாது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து டெய்லியும் காலையில் இப்போ என்னை போல தான் அவனும் இருக்கு அவன் எனக்கு அவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் நான் செய்கிற வேலை தானே அவனும் செய்கிறான் அதனால என்ன போய் ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு விசேஷம் அப்படிங்கிறது உண்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மள ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உண்டு என்னென்னா இது அறிவாரிகள்னால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் சரி எல்லா சூழ்நிலைகளும் சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை வந்தாலும் மனசு ஒரே நிலைப்பாட்லேயே இருக்கும் இது சுகம் இது துக்கம் இது சந்தோஷமாக இருக்குது இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை அவர்கள்ட்ட என்றைக்குமே இருக்கவே இருக்காது சோகம் பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலம் அறியாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் கால சம்பர ஒரு கால சூழலுக்கு ஏற்றார் போல ஒரு இடம் தேசம் கருதி ஒரு சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை முழுமனதோட எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த ஒரு காரியத்தை அந்த காரியத்திற்கு ஏற்றார் போலவே செய்யக்கூடிய அந்த மனோநிலை கொண்டவர்களாக அவர்கள் என்றைக்குமே இருப்பாங்க நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவனை மாற்றங்கள் இவர்கள்ட்ட ஒரு காலம் இருக்கவே இருக்காது அதாவது ஒரு இடத்துல ஆடணும் அப்படின்னு சொன்னால் ஆடவும் பாடணும்னு சொன்னால் பாடவும் சிரிக்கணும்னு சொன்னால் சிரிக்கவும் அழுகணும்னு சொன்னால் அழுகவும் இப்படி எல்லா விதமான சராசரியான இந்த உலக வாழ்க்கையோடு அவர்கள் எல்லா நிலையிலும் வாழ் இருப்பாங்க இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய சுயநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதில் அவர்கள்ட்ட மாறுபாடு இருக்கவே இருக்காது எல்லாத்தையும் அந்த சமமான நிலை எங்கூட தான் என் அழுதுகிட்டு இருந்தான் வேணும் பெரிய ஞானி ஆகிட்டான் ஏ அவன் ஆல்ரெடி ஞானி தான்டா உங்க சேர்ந்த மாதிரி அவன் இருந்திருக்கான் அவ்வளோதான் அப்போது இந்த சம்சார மந்தத்தோடு அவர்கள் இருப்பது போல தோன்றினாலும் இது ஒரு நாடகம் போலவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருப்பாங்க இதுமே எதுவுமே மேலேயும் அவர்களுக்கு ஒரு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது என்னை போலவே தான் அவர் இருந்தாங்கிற ஒரு தோற்றம் மட்டும்தான் இருக்கும் உள்ளுரை என்ன இருக்கும் சமமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும் இவர்களாக எந்த ஒரு காரியத்தையும் தேடியும் செல்ல மாட்டார்கள் தானாக இவர்களை நாடி வந்த ஒரு காரியத்தை காரியத்திற்கு உண்டான மாதிரி செயல்கள் மட்டும் செய்து எந்த விதமான இச்சை வெறுப்பு வேண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையெல்லாம் கடந்து ஒரு சாந்தமான சமோ சமநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை கொண்டவர்களே ஞானியர்கள் இவர்கள் எவ்வரணத்தினார் ஆனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் வசிஷ்டர் ஸோ இஸ் நோ பிளாக்கேஜஸ் அப்போ இங்கே ஏற்படுத்திக்கிட்டதெல்லாம் யாருனால ஏற்படுத்தப்பட்டது நம்மளால் ஏற்படுத்திக்கப்பட்டது தான் சரிங்களா இனி இப்படியாகவோ இல்லை இப்படியாகவோ எந்த விதமான அவசியமும் கிடையாது அதெல்லாம் நம்மளுடைய நமக்கு நாமளே போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பிளாக் அவ்வளோ தான் அதுக்காக தான் நான் திருப்ப திருப்பி அழுத்தி சொல்லிக்கிட்டிருக்கேன் ஏன்னா நான் சொன்னால் கேட்க மாட்டேங்களா பாருங்கள் வசிஷ்டர் சொல்லிட்டார் அவரே ஞானி தான் சொல்லிட்டாரா இன்னையாவது கேட்பீங்களா ஸோ அதனால் உங்களுடைய மனோ நிலையை மாற்றிங்க இங்கே ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் எல்லா நிலைகளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இவர்கள் சமூக நிலையில் இருப்பாங்க இவர்களே உண்மையான ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சரி ஸோ இதுதான் இன்றைக்கு ஒன்றான பதிவு பிடிச்சிருந்திருக்கோம் கன்ஃபிட்மேட்டி மாதிரி அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இணந்துங்கள் நான் அவங்க இடத்துல தினப்பானேன் நன்றி